அசுந்தரம் ஏழு வயசுல என் பேரன் காணாம போனப்போ காரு குத்தாம விட்டுட்டேன். அதான் ஆசாரி வர சொல்லி இருக்கேன். அந்த காரை குத்தி விடுவோம்ப்பா. குத்துங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நம்ம ஜாதி வழக்கப்படி காரு குத்தி இருக்கணும். ஆச்சாரியா, இதுல ரெண்டு ஜோடி இருக்கு. நல்லதா பாத்து என் பேரன் காதல போட்டு விடுங்க. சரிங்க. அவருக்கு குத்த சொல்றியா? நல்லது குத்திக்கப்பா. வேண்டாம், முள்ள மட்டி தலையா. நீ கொடுத்த பிளான் நட இப்படி ஆகி போச்சு. எப்படி ஆகி போச்சு? முழு தேங்காய நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டு போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்க அந்த கிழவன கட்டில ஒன்னாத்தல படுக்கறீங்க. ஆமா, கட்டி புடிச்சு முத்தம் குஞ்சன மாதிரி கழுத்து புடிச்சு நெரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரே அடியா தூக்கல தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி, என்ன சுப்பிரமணி, இது ஏன்டா தண்ட சோற சாப்பிட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறான்? அனுப்பிச்சிட வேண்டியதானே. பஸ் அளவுக்கு அஞ்சு பத்து குடுத்து அனுப்பிச்சிடலாம். தாத்தா வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேர வந்த நேரம். இல்லனா சக்கர வியாதி இருக்கிற நீங்க காங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். என்னையா கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல, அதான் பேசுறேன். ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்து ஏண்டா கீரி புள்ள தலையா, ஜெயில உண்ட கட்டி தின்னத மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ? நரிய திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியம் பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை, சொந்த ஒரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும்? புடிச்சதுன்னா அப்படி இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான். விளையாடுறதுக்கு எட்டி போனா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்ல இருந்தீங்க. பேசாத, பெரிய ஒரு கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களா? நல்ல, இதுவரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ் எனக்கு தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே ரெண்டு தடவை போயிட்டு வந்தவனாச்சே, உனக்கு தெரியாதா? திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்புல மாட்டி விட்டுறா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊங்க பயில கட்டி போடலாம்னு அந்த பொண்ணு வர சொன்ன, பிடிச்சிருக்கான்னு கேளு. பொண்ண புடிச்சிருக்கான். சீட் எடுத்து தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு பாட்டு பாடுனா பூமி எனக்கு விளங்கிட போகுதா? அது என்னமாங்க, பட்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட சொல்லுங்களேன். என்னடா யோசிக்கிறான்? ஊம எனக்கு ஊம பண்ணதோட கட்டணும், அதான நியாயம்? கரெக்ட் கரெக்ட். பே
அந்த கெழுத்து கம்பு நாட்டி வாய் பேசாத ஊம பொண்ண எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? பாவி, நீ தெண்ட சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? ஊம பொண்ணா எனக்கு, என்ன ஊம பொண்ண கட்டி வைக்கிற? அவளோட நான் என்ன பேசுவேன்? என்னடா சொன்னா ஊமைய? இல்ல விஷயங்கள் சொன்னாரு. வெளிய சொன்னாலும் பெப்பெப்பேதான், உள்ள சொன்னாலும் பெப்பெப்பேதான். அந்த பெப்பெப்பே எங்கேயே வச்சு சொல்றது? இல்ல பெப்பெப்பெல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பெப்பெப்பே என்னடா? ஒண்ணு ஊமையா, அவருக்கு பிடிக்கலையா? ஏண்டா நீயே ஊமை? உனக்கு மேட பாடகி பொண்டாட்டியா வரணுமா? இல்லங்க, அவருக்கு பாட்னா ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊம தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யாரா பண்ணிக்குவா? மனசு ஆறடா. என்ன நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவில் வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கள் ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி ஆள முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லது தானே பண்ணேன். உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க. இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்லண்ண. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வரேன். போலீஸே எங்க ஓடினே? டேய் ஓடாத, ஜனகருக்காக பேசாதீங்க. என் பேரன் கடிச்சிட்டான்னா நாக்குல வேல் குத்தி முதுகுல அலை குத்தி தேர்காவடி இருக்க சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது. உங்களால சாப்பிட முடியாதுல்ல, உங்களுக்கு நான் சாப்பிடுறேன். என்ன பண்றது உங்க தாத்தாவோட வேண்டுதல்? ஐயோ முருகா மிதிக்காதீங்க முருகா. பெரிய சாமியா இருங்க. நான் தான். என்ன விஷயம்? நான் ஜெயில இருந்து வரேங்க. உங்க பங்காளி சின்னகர்ப ஜெயிலர்ல அவர் நீங்க குணமானதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வர்றேன்னு உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு. டேய் நீ இளையராஜா கிட்ட போல. அவன் என் பேரங்க, அவன் ஏன் இளையராஜா கிட்ட போனோம்? அவன் நல்லா பாடுவாங்க. பாடுறதா? அவன் ஊமைங்க. யாரு ஊமை? அவன் ஜெயில இருந்தவங்க. நான் தான் வாட ஜெயில இருந்தானா? ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலங்க மாட்டி விட்டுட்டேன். ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழவு சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளக்கார சாப்பிடுறது. உன் பாருபட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும். அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா அங்க. ஒரு முட்டை கடை கொடுக்கல. பிடிக்க இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? முந்தலேசி முட்டை கடைய நடத்துற அண்ணன். ஐயோ கால என்ன கடிக்கிறீங்க? ரொம்ப யோகக்காரன்ன.
எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தான முட்டை எடுக்கறீங்க? ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்போ நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமாண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு. அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதிரத்த ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு ரெண்டு முட்டை இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்தை பிடிச்சிட்டீங்கண்ணே. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்காரன். நீ என்ன நினைக்கிறேன்? அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். வரப்போதே 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே பாவெளியே அதுல இருக்காது. அவசகனம் முடிச்ச கரு நாயே அதுல இருக்காது, இதுல இருக்காதுங்கிறிய. எதையாவது இருந்து போச்சு உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடங்க. ஏய் மோதிரமே, வெளியே கமான். இருக்கானே? இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தை காணோம்? வரமுண்ணே உடங்க. என்கிட்ட ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க, வேற வழியா வரும். இத ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். என் கடையவே காலி பண்ணிட்டான் கம்முனாட்டி பையன். அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்ப யாரு? தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிருவாரு. எங்க இத படி? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவ பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவ பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். என்னடா சொல்லு? பூ இது உய்யா பூ. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னாரு பாத்தியா? நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டு சொல்லி தொலையண்டா. புஷ்பம் அதுதான். பூவ பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ். செவத்துல பூசறதுக்கு தான், உன் மூஞ்சியில பூசறதுக்கு இல்ல. மீசிய பாரு, சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்கினா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒட்டர குச்சி மாதிரி. இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேமா? ஏ, இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா, சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. ஐயோ,
அலக்கறானுங்களா? அண்ணே அண்ணே என்ன என்னமா என்ன வாயில இருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குதே என்ன? போடா அண்ணே போடாமா என்ன தலைய சுத்தி சொறாய் கடிச்ச மாதிரி மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷன்? அண்ணே நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம் அதுவும். ஆமா நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போபுள்ள சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு டேய் உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து போடா போய் மம்முடி எடுத்து போடா. எப்படி உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்வேன். ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா உன்ன அப்படியே உங்களுக்கு ஏத்துறா விடுங்க. ஏன் அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்டு யூஸ் மாதிரி பெண்ட் ஆகிருக்க இவன் என்ன செய்வான்னு இவனை போய் புரியா. இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புரிசு கட்டியே காட்டி கொடுத்துல்ல. என்னடா தலையுது வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி. ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னமர மாதிரி வச்சிருக்கிறேன். இவார் இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இதை ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்குற. உங்களுக்கு எல்லாம் என்னடா டென்ஷன்? என்ன உனக்கு டென்ஷனா? எங்க அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வழியால அந்த கிழக்கு கடந்து துடிச்சுட்டு இருக்கு. இந்த பாய் முட்டை எங்க தேடி காணும். இதுதான்டா டென்ஷன். வா அவ வர்றதுக்கு முன்னாடி நம்ம போலாம். வாங்க முதலாளி வாங்க. வணக்கம். என்னப்பா வேலையெல்லாம் நடக்குதா? வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க. புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா? சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம். அது இல்லப்பா உள்ள பூச்சி வேலை நடக்குது அதை பாக்கலாமா? பாக்கலாங்களே. ஆமா இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்குதான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரன் கூட பார்க்க மாட்டி. யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற. குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி கோச்சிக்காத. வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போடா. அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே. அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய் நீதான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்ட்ட கேட்டேன்னே அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு? சம்பள பாக்கி
டேய் பாக்கிட்ட என்ன அங்கண்டா கை விடுற பாக்கி திங்கிருக்கு அது வெறும்பாக்கிட்டா வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன் டேய் உயிரே போனாலும் சரி உன்கிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா வேண்டவே வேண்டாம் இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி இடிச்சாலும் சரி இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி தொட்டில் கட்டினாலும் சரி சிமெண்ட பூசினாலும் சரி செம்மண்ண பூசினாலும் சரி நான் வர்றேன் பார் இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டிருக்கு ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கடா வர்றேன் டேய் புதார்த்தலையா என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர்ற ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான் என்கிட்ட நீ ஏமாத்துறியா இது என்ன பென்சில் நீ என்ன பெரிய இன்ஜினியரா அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலைப்பார் என்னங்கடி இது என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க நீ தேவர்கிட்ட கேட்டு பாரு இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மரிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க சத்தியமா நீ தாயா மேஸ்திரி இந்த மனசாஸ்தெல்லாம் பார்த்து சொல்றாரு மணி ஐயரே அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு வீடு அம்சமா இருக்கு ரொம்ப நல்லாவே கட்டியிருக்கிற ஒரே ஒரு குறை நாளைக்கு 8 to 9 நல்ல நேரம் அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வா எல்லா சாமிகளும் நல்லா கேட்டுங்க இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் ஆகியே தீரணும் அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன் அடுத்தது நான் என்னத்தை கொளுத்துவேன்னு எனக்கே தெரியாது யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அறாமணிய நாம வெற்றி அடைற வரைக்கும் 1 inch கூட டைவடிங்க ஆற்றல் மிக்க சிங்கங்களே அஞ்சாத நெஞ்சங்களே அனாதை தங்கங்களே புறப்படுங்கள் நாய்க்கு பேரு முத்துமலையா அண்ணே அண்ணே எங்களை நாயின்னு திட்டுறாங்க அவ பேயின்னு கூட திட்டுவாடா ஏண்டி அப்படி சொன்ன பின்ன இந்த சோத்து கட்டி பசங்களை போய் செயல் வீரர்கள்னு சொல்றீங்க இந்த சொக்க தங்கங்களை பார்த்தா சோத்து கட்டின்னு சொல்ற இங்க பாருடி இது எதை காட்டுது நான் ஜெயிக்கிற வரைக்கும் கிராப்பே வெட்டிக்கிறது இல்லைன்னு என் கொள்கை பிடிப்ப காட்டுது அது மட்டுமா இங்க பார் இந்த பஞ்சாயத்து தேர்தல்ல அண்ணனை கெளிக்க வச்சு ஜனாதிபதி ஆக்கமே விழுவாட்டே பஞ்சாயத்து தேர்தல ஜெயிச்சா எப்படா ஜனாதிபதி ஆக முடியும் வேற என்ன ஆகலாம் பிரசிடென்ட் அடி புண்ணாக்கு வியாபாரி பல்லாக்கு சுந்தரியே அடுத்த ஐட்டத்தை பார் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க கோவில்ல கொடை புடிச்சுட்டு இருந்தவன் ஒரு கொழுந்த பிடிப்புல இப்ப எனக்கு கொடை புடிச்சுட்டு இருக்கான் 1 வருஷமா 2 வருஷமா 30 வருஷமா அதே கொடை அதே வசனம் சொல்லி ஊரை கலக்கிட்டு இருக்கிறான் இவங்களை பார்த்தா நீ சொல்ற புண்ணாக்கு திங்கிற ராஜாக்கு புடிச்சு குடுக்கற மந்திரிங்க மூஞ்சிங்களை பாரு இவங்களை வச்சு ஜெயிக்க போறீங்களா சரி இதுங்களை விட அடுத்த வெள்ளங்கத பாரு பாத்தியாடி அவன் ரோசத்தையும் கோபத்தையும் யாராவது என்கிட்ட முரண்டு புடிச்சா அப்புறம் அவன் இடுப்புல வேட்டியா நிக்காது ஓ நல்ல நேரம் அவனுக்கு இன்னைக்கு கோபம் அளவோட வந்திருக்குது போடி உள்ள முறைக்கிற எட்டி கழுத்திலே மிதிச்சு கொண்டு போடுவேன் ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமேன்னு பாக்குறேன் கண்ணா இந்த வேட்டி கட்டுறா ராஜாக்களா வாங்கடா நீங்க 4 பேர் ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சிருவேனா அது என்ன எப்ப பார்த்தாலும் கூட வரவனுக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்கு எங்கள் ஓட்டு தலைவர் கேக்குறீங்க மத்தவங்க கிட்ட கேளுங்கடா தலைவா எங்க திறமையை நிரூபிக்க கூடிய நேரம் வந்தாச்சு உங்களுக்காக அந்த அம்மா கிட்ட நான் போய் ஓட்டு கேக்குறேன் பாருங்க இவன் என்ன ஓட்டு கேட்க போறானா பிச்சை கேட்க போற மாதிரி போறான் அதோ நிக்கிறாரு எங்க தலைவர் அவருக்கு தான் நீ ஓட்டு போடணும் போடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் பலாந்து பலாந்து நடக்கும் பாக்குறதுக்கு வட்டி போன முருங்கக்கா மாதிரி இருக்க ஒட்டச்சு அடுப்புல வச்சிருவேன் அடுப்புல வைக்கிறீங்க அவங்க இடுப்புல கூட வைப்பாங்கடா ஓட்டு கேக்குற லட்சணமா இது நல்ல பணிவா கேள்றா பணிவா மரியாதையா சொல்ற ஓட்டு போடா போய் எடுக்கங்கடா போங்கடா வணக்கம் வணக்கம் என்ன தேன்பாட்டிலோட என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை வைத்தியர் மருந்த தேன்ல கலக்கி கொடுக்க சொன்னாரு அதான் தேன் வாங்க போயிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி தேங்க புள்ள தேனர் ஒப்பிடுறேன் வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துறேன் கட்டரும்பு போட்டு கண்ட இடத்துல கடிக்கிட்டோம் செத்த பய என்னடா அது
என்ன கையில சொம்போட கிளம்பிட்டீங்க? அது ஏய கேக்குற பிள்ளைக்கு வச்சிருந்த பாலை என் புருஷன் குடிச்சிட்டாரு. பால் வாங்க போறேன். எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா பால் ரொப்பி வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துற. நீ என்ன கனெக்ஷன் கொடுக்கணும் பாக்குற, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அட ஏய அலையிற, பஞ்சாயத்து எலெக்ஷன் எப்ப நடக்கும்னு அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. நீ என்ன வீதி வீதி அலையிற, உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுற பாரு. அவளை சொல்லணும் நல்லா கேட்க. மூணு தலையா நாலு தலையா? நாலு தலையா தலையில வந்துட்டாரு. நீ பஞ்சாயத்து தேர்தல் மூணு தடவை மண்ண கவிக்கிறத கணக்கு போட்டு நீங்க மண்ண கவர்றத கணக்கு போட்டு இதான் நீங்க வேலை பாக்குற லட்சணமா? ஒழுங்க வேலை பாக்கல உங்களை எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். டேய் பாத்தியாடா நிலைமைய. என்ன நிலைமை? சஸ்பெண்டா? இந்த ஆளுகிட்ட ஏதாவது உன்னை செஞ்சு சமாளிச்சு நல்ல பேர் வாங்கணுமா? பசிக்குதியா? தர்மம் பண்ணுங்க. எந்த ஊரியா நீ? அந்த இருங்க, ஆடு மேய்க்கிறவன் என் பொண்டாட்டிய ஓட்டிட்டு போயிட்டான்யா. சாப்பிட்டு நல்ல நாளாச்சு, தேடி அழைக்கிறேன், பசிக்குது, தர்மம் பண்ணுங்கய்யா. ஏம்பா இந்த ஆள நம்ம தலைவர் வீட்டுக்கு ஓட்டின்னு போனா கூட்டிட்டு போனா என்ன இன்னான்றா? அட அந்த வீட்டுக்கு எதுக்கப்பா? அந்த மனுஷன் நம்மளை எதுக்கும் உதவாக்கற அப்படின்னு சமாளிக்க வேணாம். பசி ஆத்தணும் அவ்வளவுதானே? யார் எதை சொன்னாலும் இப்படி தலைய ஆட்டிக்கலாம். தலை தனியா வந்துட்டு போகுது மெதுவா இப்படி ஓடிட்டு. ஓ அடேங்க அப்பா, சிக்கனு மட்டனு மீனு வடை ஜாங்கிரி என்ன இது மில்கி ஓட்ல நடந்து போறியா? இது என்ன கோழிக்கால ஓங்கால? சீசன்க்கு போட்டா இப்படி கிண்டல் பண்றீங்களே, கொஞ்சம் சாப்பிடுங்க. தலைவா சனி எனக்கு வந்துட்டானுங்க. வாங்க தொண்டர்களே. அண்ணே ஓட்டு கொண்டு வந்திருக்கிறோம், பத்து ஓட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. பத்து என்னது ஓட்டா? என்னங்க சாப்பாடு? ஏ லட்சியத்துக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி. சாப்பாடு சாப்பாடு எப்ப வேணாலும் சாப்பிடலாம், ஓட்டு கிடைக்குமா? எங்கடா அந்த ஓட்டு? இவரை தெரியா? நம்ம பீரா கோயில் அவருடைய கடைசி தம்பி. மேற்கு தெரியல பத்து வருஷமா ஒரு ஊரு பூட்டு போட்டு இருந்ததா, அந்த ஊரு இவரு தான். ஏங்க இதுக்கு முன்னால நீங்க குடிமை வச்சிருந்த இல்ல? வயா புண்ணாக்கு முன்னால இல்ல பின்னால. பின்னாலயா இவனா? பேஸ் லெப்ட் ரைட் ஹெட் டவுன் அப்பு. இந்த மூஞ்சி இந்த ஊருக்குள்ள நான் பார்த்தே இல்லையாப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னால மில்லு வேலைக்கு வெளியூர் போய் அங்கேயும் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஓட்டெல்லாம் நம்ம ஊர்லதான் இருக்கு. என்ன ஓட்டு நமக்கு தாங்க, எல்லாம் சொல்லி கரெக்ட் பண்ணிட்டேன். பத்து ஓட்டு வச்சிருக்காருங்க. பத்து ஓட்டா? அட பாவீங்களா, அண்ணன் நிக்க வச்சு பேசிட்டீங்களா? அண்ணா வாங்க, இது உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு வெக்கப்படாம சாப்பிடுங்க. என்னங்க நொன்னங்க? அண்ணன் பத்து ஓட்டு வச்சிருக்காரு அண்ணா, நீங்க சாப்பிடுங்க. அது பாயாச கடைசியில சாப்பிடணும். எங்க ஊர்ல முதல்ல இதான் சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடுத்து நாய. முறுக்கு நல்லா இருக்குமா? ஏ பண்ணானே, அது முறுக்கு இல்லடா ஜாங்கிரி. வாழ்க்கையில நீ ஜாங்கிரியவே பார்த்தது இல்லையா? காலம் பூரா டீ குடிச்சிட்டு நாய் வாழ்ந்துருக்கு போல் இருக்குது. சாப்பிடுறா அண்ணனுக்கு பரிமாறடே. சாம்பார் போட்டுங்க. எது பார்சலா மவனை? அதுதான் நடக்காது. எதுவா இருந்தாலும் இங்கேயே தின்னு இங்கேயே ஜீரணிக்கணும். சாப்பிடு. இது என்னது? யாப்பா எங்க வாந்தி எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். எப்படி சாப்பாடு? என்னங்க சாப்பாடு? உப்பு இல்ல சப்பு இல்ல. உப்பு இல்ல சப்பு இல்லையா? கோச்சுக்காதீங்க, அடுத்த தடவை வாங்க சாப்பாட்ட மாத்திர இல்லன்னா என் சம்சாரத்தை மாத்திக்கிறங்க. அந்த ஓட்டு என்னாச்சுங்க? எந்த ஓட்டு? அதான் பத்து ஓட்டு ஊர் கடைசியில பூட்டின வீடு. இந்த ஊர் நீங்க? வீடும் கிடையாது, அந்த ஊரும் கிடையாது. என்னது ஊரே கிடையாதா? டேய் என்னடா சொன்னீங்க? உண்ட மயக்கம் பேரத்துல என்ன சொன்ன? டேய் கொள்ளி கிடையாது, எல்லா பய வாயை கறிக்கி விட்டுறேன். போகிறா நீங்க வாங்க. எங்கடா கூட்டி போறீங்க? வாங்க தலைவரா சொல்றேன். எங்கடா? வாங்க சொல்றேன் வாங்க.
என்னடா கிளவி செத்த புடமாட்டு கிடக்குறா இங்க கூட்டி வந்திருக்கீங்க இல்ல தலைவரே தேர்தல நீங்க ஜெயிக்கணும்ல கொஞ்சம் இருங்க நீ வாயா எங்க ஐடியாவை பாருங்க கட்டிப்படிச்சா ஐயோ தலைவா தாய் குலத்தை கொண்டுட்டியா தலைவா தாய் குலத்தை நான் கொண்டுட்டா ஐயோ தலைவா டேய் நான் இங்க இருக்கேன்டா அங்க பாருங்க ஏழு குல பண்ண ஏகாம்பரம் இவன் தான் இந்த கிழவிக்கு பேரன் உங்க பாட்டிய நான் ஒண்ணு கொல்லடா கைய வச்சுன்னு பொத்து நோடு செத்து போயிட்டாடா தலைவா தெய்வமே அஞ்சாறு மாசமா என்ன வாட்டி வளச்சிட்டு இருந்த கிளவிய ஒரே அமுக்க அமுக்கி கொண்டுட்டீங்க தலைவா என் பாரத்திய குறைச்சிட்டீங்க தலைவா கை கொடுத்த தலைவா இனிமே என் குடும்பத்து ஓட்டு பூரா உங்களுக்கு தான் தலைவா ஓ இப்படி ஒரு கதை இருக்கா கைய விடுறா இந்த ரேஞ்சில் உள்ள கிழவிகள் எவ்வளவு இருந்தாலும் சரி கொண்டு வாங்கடா நம்ம ஜெயிச்சாமே இவருதான் நாங்க சொன்ன சாமியாரு இவனா சாமியாரு ஆமா சுண்ணாம்பு சட்டிக்கு உள்ள பல்லி மாதிரி இருக்கா சேஷாத்ரி தோதாத்ரி நேத்ராத்ரி இது நேத்ராத்ரி தப்பா நினைக்காதீங்க சாமி கோபப்பட்டாரு நீங்க தப்பா நினைக்காதீங்க அவரு எங்க தலைவர் எப்பவுமே தமாசத்தம் பண்ணுவாரு என்ன கூல் ஆயிட்டாரு ஓ கூல் ஆயிட்டாரா தலைவர இவரு ரொம்ப பெரிய சாமி பேரா நீங்க பெரிய சாமினா சித்து விளையாட்டு எல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க இப்ப இருக்கிற தலைவருங்க மந்திரிங்க எல்லாம் இவர் ஆசியினாலதான் பதவிக்கே வந்திருக்காங்க இப்ப இருக்கிற லீடர்ஸ் பூராமே சாமியாருக்கு தயவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவனுக்கு பெரிய கேடிங்க அது மட்டும் இல்லைங்க இவர் பிறந்தது திருமூர்த்தி மலை வாழ்ந்தது திருப்பதி மலை சாமியாரானது இமயமலை இப்ப இருக்கிறது எரிமலை இல்லையா இல்லீங்க இப்ப இருக்கிறது பரங்கிமலை தான் உங்க விஷயமா பேச வந்திருக்காரு பேசு 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 பஞ்சாயத்து ஒரு சிக்கல் இருக்குதான் போன ஜென்மத்துல அண்ணி நாயா பிறந்ததான் நாம போட்ட திட்டத்தை உண்மையில இருந்தாலும் நம்பிட்டான் குடும்பம் ரெண்டாக போகுது ஆமா அதே மாதிரி அந்த அம்மாவை தலைவரோட காலமே அதுக்கு என்ன வழி இப்படி செஞ்சா அந்த அம்மாவை இங்க கூட்டினு வரும் எதுக்கு அதாவது அவருக்கு உப்பு தோஷம் இருக்குது அவர் கால பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கீங்க என்ன தூக்கம் இல்லையா நீங்க தூங்கலையா நாய் பிறவிகளுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வர உப்பு தோஷம் உள்ள உங்களுக்கு மட்டும் தூக்கம் வருமா என்ன பாக்கலாம் 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 சாமி சொன்னது சரியா தான் இருக்கும் போல் இருக்க பம்மி பம்மி பாக்குறாள இருக்கட்டு இந்த நாய் என்னை கையும் கடவுமா புடிச்சிடுறேன் சாமி சொன்னது சரியாதான் இருக்கும் போல் இருக்கு
இன்னைக்கு இந்த ஆளுக்கு உப்பு தோஷம் பிடிச்சிருக்குதா இல்லையான்னு பாத்தே ஆகணும். அச்சை, அது இன்னைக்கு நடக்காது மவள. பாக்கலா நான் இங்க தொல்ல தாங்க முடியலப்பா. ஆள நீட்டி படுக்க முடியல பாரு. உள்ளங்கால எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு ஓ படு படு நாய படு படு பாப்போம் பாப்போம். அடிங்க செருப்பால் அடி. தினம் நீ காலை இப்படி பண்ணி வச்சிருக்க. நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கல, பிரசிடென்ட் ஆக முடியல. நாய் பரவி உங்களுக்கு வந்தா உப்பு தோஷம். உப்பு தோஷமா பாப்பு தோஷமா போடி வழியா. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. இனிமே உங்களோட வாழ முடியாது. ஓப்பா ஓப்பா தெரு தெரு பிச்சை எடுக்கிறான். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அவ அடுத்த தெருல பிச்சை எடுக்கிறா. போ இருங்க, உங்களுக்கு நான் யாரை நிரூபிச்சு காட்டல. காட்டு போ காட்டு காட்டு போ. அப்பா நாய துரத்தியாச்சு, இனிமே நான் பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் தான் டூ பிரசிடென்ட். அண்ணி வாழ்க, அண்ணி அண்ணி நமது தலைவி, நமது அண்ணி. நேத்துக்கு வரைக்கும் அண்ணன் வாழ்க, இன்னைக்கு அண்ணி வாழ்கவா? என்ன தலைய சீரியல் செட்டு வச்சிருந்தா பெரிய தலைவி ஆயிட்டாளா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? புனித போருக்கு தயாராகி விட்டோம். குடும்பத்தை பிரிச்சு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நீ புனித போருக்கு தயாராகிட்டியா? இவனுக்கு எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டானுங்க. இவன் மூஞ்ச பாரு, இவன் தான் மஞ்சக்காடு மணிக்குஞ்சு சாமியாரா. ஆமா உப்பு தோசா நீ நாய் பிரவின்னு சொல்லி செட்டப் பண்ணி நம்ம பிரிச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் நடத்தல நிக்க வச்சுட்டானுங்க. இனிமே நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம், வாடி வீட்டுக்கு போறோம். அதான் என்ன மன்னிச்சிருங்கதா. இரு, மன்னிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்த நாயங்களை அப்படியே அடிச்சு குறைச்சு என்ன கம்பி உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்க? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்ட நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். வேலை பார் என்ன கிடைக்குது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணாம மரியாதை கேட்டுரும். ஏய், நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காசு கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி ஆடி. ஆமா, வெளிய போய் பாரு. மேல ஒரு சிரிக்கு நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீதான் மேஸ்திரி சொன்னா கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கறேன். இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி? இந்த மனசாஸ்தெல்லாம் பார்த்து சொல்றாரு மணி ஐயரு. அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு 8-9 நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. ஏன் பாட்டை இழுத்து விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு. ஆட பாடுமுல்ல. எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட வாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா? அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா? உண்மையிலேயே நீந்த விட்டாள? ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது.
மனுஷன் முடியுமா எருமை தாண்டா குளிப்பாடலாம். வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க பரப்பிட்டேன். எங்க அப்பா கூப்பிட்ட வரமாட்டாரு. அப்பாரா கடப்பாற அந்த விளங்கல மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பார மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறி கொழுந்தா? அதேதான். அதான் மறி கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா மாப்பிள. அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள்ள. ஐயோ நான் டென்ஷன் ஆனதுக்கு காரணமே தண்ணி தான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ள நீ ஒருத்தந்தாங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடு. இல்ல தாத்தாவும் இல்ல பொண்ணே இதுதான். என்ன இதுக்கே இப்படி அலை அடிச்சுட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்ன நடக்க வேண்டியிருக்கு? வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. மாப்பிள்ள இது அது சேர் ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. கொஞ்சம் சிகப்பா இருக்கூடாது உங்களுக்கு. அது பொண்ணோட தோழியா? கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும்பாக. அடிய ராசா அப்ப உன்னைய அடிக்கலாமா? அடி போடி. மாப்பிள்ள ஒன்ன காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கத பாக்கலப்பா. சரி சரி பொண்ண சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க. என்ன போய் பேசி கூட்டிட்டு புரியல. நீங்க வாங்க நான் காட்டுறேன். ரொம்ப நேரம் தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ண காட்டுறேன். கொண்டு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். ஏய் இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ணே. அட சோம்பேறி பைய மகனே. இத எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்ல பண்ணி அந்த பொண்ண தான் பாத்துட்டு வாடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேசாம இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னே. நல்ல வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையெழுத்தை யாரால நான் மாத்த முடியும்? வேலை கேட்ட வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துறேன். அப்பதான் கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவை குறைக்கத்தான்
எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் முட்டையில ஊத்துறோம்னு ஊத்தேன். அட கரையா முடிச்ச தலையா. ஏன் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா? காலி பண்ணிட்டேன். என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன் பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி முடிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாயி பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது. பாரு வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே எங்க போயிட்டா? இவன் இந்த கரிச்சேடி தலைய இவன் டென்ஷன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா, பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க. எடி வணக்கம் மாத்தா, மம்பளை மோதுங்க. உனக்கு என்னடா வேலை?